மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். எஸ்எஸ்எல்சி சயின்ஸ் ப்ராக்டிக்கல் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி அடுத்ததாக ஒரு சோதனை நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ரீ சரஸ்வதி பாடசாலா கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கும்பகோணம். இது வந்து நம்பர் எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 1. திருப்புதிறன்களின் தத்துவத்தை பயன்படுத்தி ஒரு பொருளின் எடையை காணல். டிட்டர்மினேஷன் ஆஃப் வெயிட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் யூஸிங் த பிரின்சிபிள் ஆஃப் மூமெண்ட்ஸ். ஸோ அதுக்குள்ளே பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து புக்கில் இருக்கக்கூடிய படம். இதுக்கு ரிலேட்டடாக தான் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தாக்க உபகரணங்களை வடிவமைக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த படம் ஒன்று நம்ம கொடுத்துருக்கோம். இதில் ஒரு ஸ்டாண்டு ஒன்று பயன்படுத்தியிருக்கோம். அந்த ஸ்டாண்டில் நடுப்புற என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தாக்க ஒரு மீட்டர் ஸ்கேலை கரெக்டாக ஒரு 50 சென்டிமீட்டர் கிட்ட சமநிலையில் இருக்கிறது மாதிரி தொங்க விட்டுருக்கோம். தொங்க விட்டுட்டு ஒரு பக்கம் தெரிந்த எடையையும் ஒரு பக்கம் எடை காண வேண்டிய பொருளையும் நம்ம கட்டி தொங்க விட்டுருக்கோம். இது அதனுடைய அமைப்பு. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம முதல் பாடத்தில் திருப்புத்திறன்களின் தத்துவம் அப்படின்னு சொல்லி ஒன்று படிச்சிருக்கோம். சமநிலையில் உள்ள பொருள் ஒன்றின் மீது சம மதிப்புள்ள அல்லது சம மதிப்பற்ற விசைகள் இணையாகவோ அல்லது எதிர் இணையாகவோ செயல்பட்டால் அப்பொருளின் மீது செயல்படும் மொத்த வலஞ்சுழி திருப்புத்திறனும் மொத்த இடஞ்சுழி திருப்புத்திறனும் சமமாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு அளவுகோல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அதில் மையத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தாக்க அந்த ஸ்கேலை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் இடது பக்கம் வந்து ஒரு விசையையும் வலது பக்கம் ஒரு விசையையும் நம்ம செயல்படுத்துகிறோம். ஸோ அந்த மையப்புள்ளியிலேருந்து இடது பக்க விசை எவ்வளோ தொலைவில் இருக்குது அப்படிங்கிறதையும் அதே மாதிரி மையப்புள்ளியிலேருந்து வலது பக்க விசை எவ்வளோ தொலைவில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம குறிச்சுக்கிறோம். இப்போ இந்த இடஞ்சுழி திருப்புத்திறன்களின் கூடுதல் அப்படிங்கிறதும் வலஞ்சுழி திருப்புத்திறன்களின் கூடுதல் அப்படிங்கிறதும் அளவில் சமமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சமநிலையில் உள்ள போது ஒரு புள்ளியின் மீது செயல்படும் அனைத்து விசைகளின் திருப்புத்திறன்களின் கூடுதல் சுழிக்கு சமமாகும். அதை வந்து திருப்புத்திறன்களின் தத்துவத்தின்படி வலஞ்சுழி திருப்புத்திறன்கள் ஈக்குவல் டு இளஞ்சுழி திருப்புத்திறன்கள். வாய்ப்பாடு அதிலே கொடுத்துருக்காங்க F1 × D1. F1ங்கிறது இங்கே இருக்குது, இன்ட்டு அதனுடைய தொலைவு D1. அதே மாதிரி ஈக்குவல் டு F2 × D2. F2 அப்படிங்கிறது வலது பக்கம் இருக்கக்கூடிய விசை, அது மையப்புள்ளிலேருந்து எவ்வளோ தொலைவில் இருக்குன்னு பார்த்தாக்க D2 அப்படிங்கிற தொலைவில் இருக்குது. இப்படிங்கிற தத்துவத்தை நம்ம ஒரு முக்கியமான 2 மார்க் க்வெஸ்சனில் படிச்சிருக்கோம். இதன் அடிப்படையில் இந்த சோதனையை நமக்கு வருது. ஸோ நோக்கம், திருப்புத்திறன்களின் தத்துவத்தை பயன்படுத்தி ஒரு பொருளின் எடையை காணல். அதாவது தெரிந்த ஒரு எடையை வச்சுக்கிட்டு தெரியாத ஒரு எடையை நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு பொருளோட எடை எவ்வளோன்னு சொல்லி நமக்கு தெரியாது, அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தாக்க இந்த திருப்புத்திறன்களோட தத்துவத்தை பயன்படுத்துகிறோம். திருப்புத்திறன்களின் தத்துவத்தின்படி வலஞ்சுழி திருப்புத்திறன் ஈக்குவல் டு இடஞ்சுழி திருப்புத்திறன், F1 × D1 ஈக்குவல் டு F2 × D2 அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்தது. தேவையான கருவிகள், 1 மீட்டர் அளவுகோல், கத்தி முனை, எடை கற்கள், நூல். ஸோ 1 மீட்டர் அளவுகோல் ஒன்று எடுத்திருக்கோம். கத்தி முனைக்கு மேலே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு பார்த்தாக்க ஒரு ஸ்டாண்டு, அந்த ஸ்டாண்டில் என்ன பண்ணிருக்கோம் பார்த்தாக்க ஒரு நூலில் நம்மளுடைய 1 மீட்டர் அளவுகளை கட்டி சமமாக நிற்குமாறு கிடக்கையாக நிற்குமாறு அதை சரி செஞ்சுருக்கோம். அதுக்கப்புறம் எடை கற்கள், அதாவது தெரிந்த எடை ஒன்று, அதை ஒரு நூலில் கட்டி வச்சுக்கப்புறம் அப்புறம் எடை காணப்பட வேண்டிய தெரியாத எடை எவ்வளோன்னு பார்க்குறோம். அதை ஒரு நூலில் கட்டி நம்ம வச்சுருக்கோம். எளிமையாக செய்யறதுக்கு வேண்டிய நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தாக்க ஒரு சிறிய கல் எடுத்து கட்டி வச்சுருக்கோம். செய்முறை, கத்தி முனையின் மீது மீட்டர் அளவுகளினை அதன் ஈர்ப்பு மையத்தில் நிலைநிறுத்திட வேண்டும் அப்படின்னா என்ன பார்த்தாக்க இந்த ஸ்கேலை எடுக்கிறோம், கட்டி தொங்க விடுறோம். அப்படி தொங்க விடும்பொழுது அந்த ஸ்கேல் வந்து கிடைக்க இருக்கிறது மாதிரியான தொலைவில் நம்ம அதை கட்டி தொங்க விடணும். ஏதாவது ஒரு பக்கம் கூட மேலேயே கழியோ சாஞ்சி இருக்கக்கூடாது. அல்லது நூலை பயன்படுத்தி மீட்டர் அளவுகளினை மையத்தில் சரியாக கிடக்க நிலையில் இருக்குமாறு தொங்க விட வேண்டும். மேலும் அளவுகோல் சமநிலையில் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஸோ இடது பக்கமோ அல்லது வலது பக்கமோ மேலேயே கீழே இருக்காத அளவுக்கு கிடக்கையே அந்த ஸ்கேல் கட்டி தொங்க விடப்பட வேண்டும் அப்படிங்கிறத கவனமாக பார்த்துக்கணும். எத்தனாவது சென்டிமீட்டரில் நம்ம கட்டி தொங்க விட்டுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம நோட்டில் குறிச்சுக்கணும். தெரிந்த எடையினை, அதாவது W2, அளவுகளின் ஒரு முனையிலும் மறுபக்கத்தில் மதிப்பு தெரியாத எடையினை, மறுமுனையில் மதிப்பு தெரியாத எடையினை தொங்க விட வேண்டும். ஸோ இப்போ நம்ம இடது பக்கம் ஒரு தெரிந்த எடையை தொங்க விட்டுருக்கோம், இன்னொரு பக்கம் வலது பக்கம் வந்து தெரியாத எடை, அதாவது எடை காணப்பட வேண்டிய பொருளை கட்டி தொங்க விட்டுருக்கோம். இப்போ இதை வந்து W2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். தெரிந்த எடையினை வந்து W2 வச்சுக்கிறோம்.
தெரியாத எடை வந்து டபுள்யூ ஒன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஸோ தெரிந்த எடை வந்து இடதுகை பக்கம் இருக்குது, வலதுகை பக்கம் தெரியாத எடை இருக்குது. இப்போ மையப்புள்ளியை நம்ம ஓ அப்படின்னு சொல்லி குறிச்சுக்கிறோம். ஸ்கேல் வந்து கிடக்கையாக இருக்கிறது மாதிரி நம்ம ஒவ்வொரு முறையும் செய்யணும். அளவுகளின் ஒரு முனையில் உள்ள எடையினை நிலை நிறுத்தி அளவுகள் சமநிலையில் எய்தும் வரை மறுமுனையில் உள்ள எடையினை நகர்த்தவும். ஸோ அந்த டபுள்யூ டூ அப்படிங்கிற எடை என்ன பண்ணுறோம் பார்த்தாக்க, ஒரு குறிப்பிட்ட தொலைவில் கட்டி அப்படியே தொங்க விட்டுருக்கோம். அப்போ என்னாகும்னு பார்த்தோம்னாக்க, ஸ்கேல் ஒரு பக்கமாக கீழே இறங்கும். அதற்கு ஈடு கட்டுறது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தாக்க, வலது பக்கம் இருக்கக்கூடிய தெரியாத எடை இருக்கிற கல் இருக்குல்ல, அதை முன்னும் பின்னுமாக நகர்த்தி இந்த ஸ்கேல் வந்து கிடக்கையாக இருக்கிறது மாதிரி நம்ம கண்டிப்பாக செய்யணும். அளவுகளின் மையத்திலிருந்து எடை தொங்கவிடப்பட்டுள்ள தொலைவு டி ஒன் மற்றும் டி டூவினை துல்லியமாக அளந்திட வேண்டும். ஸோ இப்போ ஒரு பக்கம் வெயிட்டை கட்டி தொங்க விட்டோம்னாக்க அந்த பக்கம் கீழே இறங்கிடும், இன்னொரு பக்கம் கல் மட்டும் கட்டி தொங்க விட்டோம்னாக்க அந்த பக்கம் கீழே இறங்கிடும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், எடையை வந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் பார்த்தாக்க, இந்த எடை காண வேண்டிய பொருளில் முன்னும் பின்னுமாக நகர்த்தி இந்த ஸ்கேல் கிடக்கையே இருக்கிறது மாதிரி செஞ்சுக்கணும். செஞ்சு முடித்ததுக்கு பிறகு இந்த தெரிந்த எடை எவ்வளோ தொலைவில் இருக்குது இந்த மையத்திலேருந்து அப்படிங்கிறத அளந்துக்கணும். அதேமாதிரி தெரியாத எடை மையத்திலேருந்து எவ்வளோ தொலைவில் இருக்குது அப்படிங்கிறத அளந்து எழுதிக்கணும். மதிப்பு தெரியாத எடையின் நிலையினை வெவ்வேறு நிலைகளில் மாற்றி சோதனையை மீண்டும் செய்திட வேண்டும். ஸோ இந்த டபுள்யூ ஒன் அப்படிங்கிறத இடம் மாற்றி மாற்றி செய்யலாம், அல்லது டபுள்யூ டூ அப்படிங்கிற எடையை இடம் மாற்றி மாற்றி செய்யலாம். ஏதோ ஒன்று இடம் மாற்றும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், எதிர்முனையில் இருக்கக்கூடிய எடையை முன்னும் பின்னுமாக நகர்த்தி அந்த ஸ்கேல் வந்து கிடக்கையே இருக்கிறது மாதிரி பார்த்துக்கணும். இப்போ காட்சிப்பதிவுகளுக்கு நமக்கு ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. தொங்க விடப்பட்டுள்ள தெரிந்த எடை எவ்வளவு, நம்ம 100 கிராம் எடுத்திருக்கோம். 100 கிராம் அப்படிங்கிறது 0.1 கிலோகிராமுக்கு சமம். மையப்புள்ளியிலிருந்து தெரிந்த எடைப்பகுதியின் தொலைவு டி டூ அப்படிங்கிறது, மையப்புள்ளியிலிருந்து தெரியாத எடைப்பகுதியின் தொலைவு டி ஒன், அதாவது இது வந்து இந்த எடை காண வேண்டிய கல் இருக்குல்ல அதோட தொலைவுன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணுறோம் பார்த்தாக்க, இந்த டபுள்யூ டூவையும் டி டூவையும் இங்கே பெருக்கி போட்டுக்கிறோம். ஸோ டபுள்யூ டூ இன்ட்டு டி டூ. அதுக்கப்புறம் மதிப்பு தெரியாத எடை டபுள்யூ ஒன், அதை கண்டுபிடிக்கிறது என்ன வாய்ப்பாடுன்னு பார்த்தாக்க, டபுள்யூ டூ இன்ட்டு டி டூ டிவைடட் பை டி ஒன் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். ஸோ டபுள்யூ டூ டி டூவோட மதிப்பு இது டிவைடட் பை டி ஒன் அப்படிங்கிறது 0.1 போட்டிங்கன்னா அந்த மதிப்பு வந்துடும். இதை ரஃப் நோட்டில் ஒரு அட்டவணையை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த அட்டவணையில் இந்த அளவீடுகளை குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு கணக்கீடுகளை ஒரு முறை ரஃப் நோட்டில் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா உன்னோட செய்முறை நோட்டில் எழுதிக்கோங்க. இது ஒரு செட்டு. இன்னொரு செட்டு ரீடிங் பார்ப்போமா நம்ம? ஸோ இது அடுத்தது, அதே தெரிந்த எடை வந்து 0.1 கிலோகிராம், அதாவது 100 கிராம் தான் எடுத்துக்கிறோம். தொலைவை மட்டும் நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கோம். தொலைவை மாற்றி மாற்றி தெரியாத எடை எவ்வளோ தொலைவில் இருக்குது அப்படிங்கிறதையும் அளந்து பார்க்குறோம். அளந்து பார்த்துட்டு டபுள்யூ டூ டி டூ கண்டுபிடிக்கிறோம். அதுலேருந்து டபுள்யூ ஒன்னுடைய மதிப்பை கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்க, இப்போ இந்த கல்லோட மதிப்பு வந்து 0.1 கிலோகிராம், அதாவது 100 கிராம் அப்படின்னு அர்த்தம். இந்த ரீடிங்ஸையும் உன்னுடைய ரஃப் நோட்டில் எழுதிக்க, கணக்கீடுகளை போட்டுக்க, அதுக்கப்புறமா உன்னுடைய செய்முறை நோட்டில் எழுதி காப்பி பண்ணிக்க. ஸோ அந்த அடிப்படை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, சூத்திரத்தை பயன்படுத்தி விசையின் திருப்புத்திறனை கணக்கிடலாம். விசையின் திருப்புத்திறனை கொண்டு எடை இன்ட்டு தொலைவு. ஸோ இந்த பக்கம் உள்ள எடை அதோட தொலைவு, அதேமாதிரி ரைட் சைடு இருக்கக்கூடிய எடை அதோட தொலைவு அப்படின்னு அர்த்தம். இடஞ்சுழி திருப்புத்திறன் டபுள்யூ ஒன் டி ஒன், வளஞ்சுழி திருப்புத்திறன் டபுள்யூ டூ டி டூ, ரெண்டுமே இந்த ஸ்கேலு கிடக்கையாக இருந்துச்சு அப்படின்னாக்க வளஞ்சுழி திருப்புத்திறனும் இடஞ்சுழி திருப்புத்திறனும் சமமாக இருக்கும். அப்போ டபுள்யூ ஒன் டி ஒன் ஈக்குவல் டு டபுள்யூ டூ டி டூ. இதில் டபுள்யூ ஒன் அப்படிங்கிறது தான் தெரியாத எடை நமக்கு, அதனால் டபுள்யூ ஒன் தான் கண்டுபிடிக்கணும். அதனால் அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிட்டு இந்த டி ஒன்னை ரைட் சைடு கொண்டு வந்தோம்னாக்க இங்கே பெருக்கல்ல இருக்கிறது எதிர்ப்பக்கம் வந்ததுனாக்க வகுத்தலில் வந்துடும். ஸோ டபுள்யூ ஒன் ஈக்குவல் டு டபுள்யூ டூ இன்ட்டு டி டூ டிவைடட் பை டி ஒன் அப்படிங்கிற வாய்ப்பாட்டை நம்ம அட்டவணையில் பயன்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறத இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதுதான் தெரியாத எடையை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. டபுள்யூ ஒன் அப்படிங்கிறது தெரியாத எடை, அதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதை வலது பக்கம் கட்டி தொங்க விட்டுருக்கோம், டபுள்யூ ஒன்றுன்னு வச்சுருக்கோம். தெரிந்த எடை நம்ம 100 கிராம் எடுத்துக்கிட்டால் போகிறோம், ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப அதிகமாக எடை எடுத்துட்டோம் அப்படின்னாக்க ரொம்ப லேட் ஆகும் செய்கிறதுக்கு, அதனால் டபுள்யூ டூ அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம், 100 கிராமாக எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ மையப்புள்ளியை வந்து குறிச்சிக்கிறோம். மையப்புள்ளியிலேருந்து டபுள்யூ டூ எவ்வளோ தொலைவில் இருக்குது அப்படிங்கிற டி டூவை குறிச்சிக்கிறோம். அதே மாதிரி மையப்புள்ளியிலேருந்து இந்த தெரியாத எடை எவ்வளோ தொலைவில் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு டி ஒன் அப்படிங்கிற தொலைவை அளந்துக்கணும். இப்போ இந்த சோதனை எப்படி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி இடது பக்கம் ஒரு வீடியோ வருது, அதையும் ஒரு முறை பாருங்கள். ஸோ இப்போ ஒரு பக்கம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தாக்க, தெரிந்த எடையை கட்டி தொங்க விடுறோம். தொங்க விட்டால் என்னாகும், அந்த பக்கம் மட்டும் கீழே இறங்கும். இப்போ அதற்கு சமமாக ஆப்போசிட்டில் நம்ம எடை காணப்பட வேண்டிய பொருளை கட்டி தொங்க விடுறோம். தொங்க விட்டால் என்னாகும்,
சப்போஸ் அது எடை கூட இருந்துச்சுன்னா அந்த பக்கம் கீழே இடங்கி, இது மாதிரி மேலேயும் கீழேயுமா இருக்கும். ஆனால் நம்மளோட குறிக்கோள் என்ன, ரெண்டு எடையையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்கேலை வந்து கிடக்கையாக நிற்க வைக்கணும். ஒவ்வொரு முறையும் சோதனையை செய்யும் பொழுதும் ஸ்கேல் வந்து கிடக்கையாக இருக்கா அப்படிங்கிறத தெளிவாக நம்ம பார்த்துக்கணும். இப்போ எடை கல்லையும் அதுக்கப்புறம் தெரியாத எடையையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, முன்னையும் பின்னையும் நகர்த்தி அந்த ஸ்கேலு கிடக்கையாக வர்றது மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இதுதான் சோதனையுடைய முக்கியமான குறிக்கோள். ஸோ இப்போ அந்த சார் என்ன பண்ணுறாங்க, தெரியாத எடையை அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ எப்படி நிற்கிது பாருங்கள், கரெக்டாக கிடக்கையாக நிற்கிது பாரு அது. ஸோ இப்போ கிடக்கையாக நிற்கும்போது பார்த்தோம் அப்படின்னாக்க, இப்போ இதுதான் மையப்புள்ளின்னு அர்த்தம். மையப்புள்ளியிலேருந்து இந்த மையப்புள்ளியிலேருந்து தெரிந்த எடை வந்து D2, அதே மாதிரி மையப்புள்ளியிலேருந்து தெரியாத எடை வந்து D1 அப்படின்னு இருக்கிறது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தாக்க, அந்த தொலைவுகளை அளக்கிறது மாதிரி ஸ்கேலை கிடக்கையாக மாற்றுறோம். இப்போ இந்த தொலைவை எடுத்து நம்ம அட்டவணையெல்லாம் குறிச்சிக்கணும். இப்போ மீண்டும் என்ன பண்ணணும்னு பார்த்தாக்க, இந்த தெரிந்த இடம் இருக்குல்ல அதை வேறு ஒரு இடத்துக்கு நம்ம மாற்றுறோம், கொஞ்சோண்டு அட்ஜஸ்ட் பண்ணி தள்ளுறோம். இப்போ என்ன ஆகிடும், முன்னையும் பின்னையுமா மேடும், கிடக்கையே இருக்காது. அப்போ என்ன பண்ணணும், வலது பக்கம் இருக்கக்கூடிய தெரியாத இடையை லேசாக கொஞ்சோண்டு தள்ளி முன்னையோ பின்னையோ தள்ளி அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ அந்த சார் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க பாருங்கள், கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும், நம்ம மில்லி மீட்டர் சுத்தமாக அட்ஜஸ்ட் பண்ணணும், அப்போ தான் கிடக்கையாக இருக்கும். ஸோ இப்போ சரியாக இல்லை, அதனால் மீண்டும் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி சரியான தொலைவில் அது இருக்கிறது மாதிரி வைக்கணும். இப்போ அந்த ஸ்கேலு கிடக்கையாக நிற்கிது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ கிடக்கையாக இருக்குது, மீண்டும் நம்ம என்ன பண்ணணும், அதனுடைய தொலைவுகளை அளந்துக்கணும். ஸோ இப்போ அடுத்த டிஸ்டன்ஸுக்கு வைக்கணும், நம்ம அடுத்த டிஸ்டன்ஸை வச்சுட்டு கல்லை கொஞ்சம் முன்னையோ பின்னையோ நகர்த்துறோம். நகர்த்திட்டு அந்த ஸ்கேலை கிடக்கையாக கொண்டு வரதுக்கு நம்ம இப்போ இறங்கிடுச்சு பாருங்கள் ஒரு பக்கமாக, அப்படின்னா சரியாக இல்லைன்னு அர்த்தம். நம்ம என்ன பண்ணணும், கல்லை முன்னாடியோ பின்னாடியோ தள்ளி பார்க்கணும், இன்னும் சரியாக ஆகலை. என்னாக்க மில்லி மீட்டர் அளவுக்கு நம்ம சுத்தமாக வைக்கணும், அது இப்போ கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ தெளிவாக அது நிற்கிது, கிடக்கையாக நிற்கிது அப்படின்னு அர்த்தம். ஸோ லேசாக இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த சார் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க பாருங்கள், நம்ம ஒரு 1.5 சென்டிமீட்டர் முன்ன பின்ன தள்ளினாலும் ஸ்கேல் கிடக்கையாக வராது. கிடக்கையாக வர்றது மாதிரி தான் நம்ம என்ன பண்ணிக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஒன்று தெரிந்த இடையை அட்ஜஸ்ட் பண்ணலாம், இல்லாட்டி தெரியாத இடையை அட்ஜஸ்ட் பண்ணலாம். அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஸ்கேலு ஒவ்வொரு முறையும் கிடக்கையாக இப்போ கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். ஸோ இதுமாரி கிடக்கையாக வர்றது மாதிரி வச்சுக்கணும். இப்போ கிடக்கையாக வந்ததுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த மையத்துலேருந்து தெரிந்த இடை வந்து D2, மையத்துலேருந்து தெரியாத இடை வந்து D1, மீண்டும் நம்ம அட்டவணையில் குறிச்சிக்கணும். ஸோ அடுத்த ரீடிங்காக சார் என்ன பண்ணுறாங்க, தெரிந்த இடையை தள்ளுறாங்க, சமமாக இல்லை. அப்போ ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கல்லையும் தள்ளுறாங்க, தள்ளிட்டு பார்க்கும்போது ஒரு பக்கம் மட்டும் அது என்ன பண்ணுது, சாஞ்சி போயிடுது. ஸோ அதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி அது கிடக்கையாக நிற்கணும், நிற்கிது பாருங்கள் இப்போது. ஸோ நின்றுச்சு அப்படின்னாக்க, இப்போ அடுத்த செட்டு ரீடிங்கை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு முறையும் தெரிந்த எடையையோ அல்லது தெரியாத எடையையோ முன்ன பின்ன நகர்த்திட்டு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இடையை நம்ம என்ன பண்ணணும், இந்த ஸ்கேலு கிடக்கையாக வர்றது மாதிரி அதனுடைய இடத்த மாற்றணும். ஒவ்வொரு முறையும் நம்ம ரீடிங் எடுக்கும்போது ஸ்கேல் வந்து கரெக்டாக கிடக்கையாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும். ரொம்ப தெளிவாக நம்ம என்ன பண்ணணும், மில்லி மீட்டர் அளவுக்கு அதை கரெக்டாக வைக்கணும். இது மாதிரி நீங்களும் உங்களுடைய ஆய்வகத்தில் சோதனை செஞ்சு பாருங்கள். ஸோ இது அந்த சோதனையினுடைய வாடு. அடுத்தது முடிவு, திருப்புத்திறன்களின் தத்துவத்தை பயன்படுத்தி மதிப்பு தெரியாத பொருளின் எடை W1=0.2 kg அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம், ஒரு அட்டவணையில் கொடுத்துருக்கோம். அடுத்தது திருப்புத்திறன் தத்துவத்தை பயன்படுத்தி மதிப்பு தெரியாத பொருளின் எடை W1=0.1 kg, இது ஒரு ரிசல்ட்டு கொடுத்துருக்கோம். நீங்கள் ரெண்டு அட்டவணையில் எந்த அட்டவணையை எடுத்தவனுடைய செய்முறை நோட்டில் எழுதிக்கிறியோ அதுக்கு ஏற்றாப்பில் உள்ள முடிவை எடுத்து பயன்படுத்திக்கங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், அடுத்த ப்ராக்டிக்கல் வீடியோவில் நம்ம சந்திப்போம்.